என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி? என்னய்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன புள்ளு புடுங்கறீங்கய்யா? மாட்டுக்கா? மாட்டுக்கு. ஆ, இவ்வளவு புள்ளு புடுங்கிட்டீங்க? ம், இங்க நேரம் புடுங்கனே. இங்க தானா? ஆ. வெயில்ல ரொம்ப வெயிலே. ரொம்ப வெயில. சரி வாங்க. திராட்சை பழம் சாப்பிடுவோம். திராட்சை பழம் சாப்பிடுவோம். இந்த வரேன் தா அந்த புள்ள வச்சிட்டேன். எந்த புள்ள? இந்த புள்ள. சரி. வெயிலா இருக்குல்ல? வெயில்லாம் பாக்குறது கிடையாது. நல்ல ரெண்டு மணி வெயிலுங்க. ரெண்டு மணி வெயிலுக்கு பாட்டி புல்லு புடுங்கிட்டு இருக்காங்க மாட்டுக்கு. காலு காலு எனக்கே பொசுக்குது. செருப்பு பாருங்க, செருப்பு எப்படி இருக்குன்னு பாட்டி. செருப்பு இங்க பாருங்க. செருப்பு செருப்பு எதுக்கு எதுக்கு இப்படி இருக்கு? பிஞ்சு போச்சா? இந்த வெயிலில் தாங்க பாட்டி வேலை பார்ப்பாங்க. எப்போவுமே அவங்களோட ரெகுலர் ஒர்க் ஒர்க்கு வந்து இதுதான். காட்டு வேலை, புல் பிடுங்கிறது, களை எடுக்கிறது, ஆ, பூ பறக்கிறது. வெயிலெலாம் சுத்தமாக பார்க்கவே மாட்டாங்க. இப்போ சரியான ரெண்டு மணி வெயில். இப்போ வெயில பார்த்தா முடியாது. இருக்கட்டும் பாட்டி, இருக்கட்டும் பாட்டி. நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்க, நானும் கொஞ்ச நேரம் உங்கள் கூடயே இருக்கேன். ஆ, எனக்கு பழக்கம் இல்லை. இருக்கட்டும், என்ன இப்போ கொஞ்ச நேரம் உங்க கூட இருக்கேனே. நிறைய பேர் வந்து கேட்டீங்க, பாட்டியை வந்து ஏன் வெயிலில் வந்து சமைக்க வைக்கிறீங்க, சமையல் பண்ண வச்சு ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. சமையலுங்கிறது பாட்டியோட ஒரு சாதாரண வேலை சொல்லப்போனால். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதை விட கஷ்டமான வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு பாருங்கள், வேர்த்து கூட்டுது. மணிப்பூர் ரெண்டே கால் இருக்கும். அவங்க அசால்ட்டாக அவங்க பாட்டுக்கு புல்லு பிடிங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. கை கால் எதுவுமே சுடாது போல். இது வந்து அவங்களோட அன்றாட வேலை. ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் இந்த இவங்களோட வீட்டில் சுற்றி பாட்டி. நம்ம தோட்டம் எவ்வளோ பாட்டி? நம்ம தோட்டம் எவ்வளவு எவ்வளோ இடம் நமக்கு? ஆ ஆ, ஏழு குறுக்கம். ஆ, பத்து குறுக்கம் தேருமா? பத்து குறுக்கம் வரைக்கும் இருக்குமா? பத்து குறுக்கம் இடம்னா எவ்வளோன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்கா தெரிஞ்சதுன்னு பாட்டி. ஏக்கரில் எவ்வளோ வரும்? தரிசத்தாக இருக்குது. வெயில் மழை இல்லை. அவ்வளோ இடத்தையும் வந்து களை எடுத்து புல் பிடுங்கி சுத்தம் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ தான் உழுது போட்டிருக்காங்க. அந்த பக்கம் வந்து துவர விதைச்சிருக்காங்க. என்ன செய்ய பாட்டி, வயசில் வயசாகிச்சுல்ல. திருச்சுழிலையா? 17 கிலோமீட்டர் புள்ள தூக்கிட்டு வருவீங்களா? அடேங்க அப்பா, போய் அங்கிருந்து புள்ள பிடிக்கிட்டு வரணும். அப்படியா? அதாவது பாட்டி அவங்களோட குறைஞ்ச வயசுல, கம்மியான வயசுல இங்கிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி போயெல்லாம் வந்து புல்லு பிடிங்கிட்டு வந்து மாட்டுக்கு போடுறது விற்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களாம். அந்த அப்போது அந்த மாதிரி வேலை செஞ்சதுனால தான் அவங்க இப்போது இந்த வயசு வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்மளால் முடியாது. பாருங்கள், எனக்கு இப்போ ஒன்றும் வித்தியாசம் தான். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும்னா எனக்கு எப்படி வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்குது. நான் பாட்டியோட ஃபேஸை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பாட்டியை பார்த்தீங்களா, நான் எவ்வளோ களைச்சி போயிட்டேன். பாட்டி இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரமாக வெயிலில் இருக்கீங்க? அரை மணி நேரம் வெயிலில் தான் இருக்கீங்க, என்னால் 5 நிமிஷம் கூட நிற்க முடியல. சரி வாங்க, திராட்சை பழம் சாப்பிடுவோம். வாங்க காப்பி வேண்டாம், உயிர் உச்சி வெயிலில் காப்பி எதுக்கு? திராட்சை பழம் சாப்பிடுவோம் வாங்க. அங்கேயே வந்துடாத. தோல்பட்டியில் ஒரு இடத்தையும் ஜமக்க முடியும்.
வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து உங்கள் சமையல்காரன் கருப்பாய் பாட்டி மிஸ்டர் அருண். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா திராட்சை பழம் 2 கிலோ. திராட்சை பழம் ரெண்டு கிலோ இருக்கு. நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றாங்க பாத்தியா, 2 கிலோ இருக்கு. 1 கிலோ வந்து எனக்கு, 1 கிலோ வந்து அருணுக்கு. இதை வந்து யாரு எவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் போட்டி. அதாவது யார் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ, யார் இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து, நீ தானே முடிவு பண்ணிட்டியா? இல்லை, இன்றைக்கி நான் விட போகிறதில்ல. அவங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பாட்டிக்கு ஊட்டி விடணும் சாப்பாடு. அதே மாதிரி பாட்டியும் ஜெயிக்கிறவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. இப்பயே ஊட்டி விட்ட, இப்படி ஜெயிக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கணும். யார் தோற்று போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ போட்டி ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாமா பாட்டி? போட்டி ஆரம்பிச்சிருவோமா? ஆ, வச்சிடலாம். முதல்ல எனக்கு ஒன்று கொடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். திராட்சை பழம் சாப்பிட போகிறோம். ஆமாம், திராட்சை பழம் சாப்பிட போகிறோம். பாட்டி ஆரம்பிப்போமா? இப்போ இந்த டைமரை வந்து ஆன் பண்ணிடுவோம். எங்கே இருக்கு? ஸ்டார்ட். பாட்டி சாப்பிடுங்க. வாய் ஒழிக்குது. தாடை எல்லாம் வழிக்குது. குறையவே மாட்டேங்குது. சோரா எனக்கு அவ்வளோதான் இருக்குது. இங்கே முடிச்சுடுவேன், 2 நிமிஷம் இவ்வளோதான். மோனை யாருக்கிட்ட எவ்வளோ விவரம் எனக்கு எடுத்துக்கிட்டே எனக்கு கிளாஸ் எவ்வளோ ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். ஒழுங்கெல்லாம் ஒருத்தர் யார் சாப்பிடுவாங்க? சாப்பாடு தான் எதுனாலும் சாப்பிடணும். திண்டுக்கல் பாட்டி, திண்டுக்கல் இருக்கு. திண்டுக்கல்ல இருக்கு, திண்டுக்கல்ல கிடைக்குது. அங்க ஒரு நாள் போனா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். இவ்வளவுதான் இருக்கு. ரெண்டே கை ரெண்டே வாய் தான். இப்ப பாத்தியா அருண்? வலி வாய் இருக்குது. என்ன காலி ஆகல?
அது அரை கிலோ அப்படியே இருக்கு. அதான் முடி போல அரை கிலோ பழம் அரை கிலோ தூக்கி பாய அரை கிலோ நீங்களும் சாப்பிடுங்க. இன்னைக்கு இன்னைக்கு நான் ஜெயிச்சு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். அதுதான் என்னாச்சு அதுதான் இங்கே பாரு நீ திண்டு முடிச்சுட்டு ஜெயிச்சிட்ட போடு நீ திண்டுட்ட அவன் ஜெயிச்சிட்ட. யார் ஜெயிச்சது பாட்டி யார் ஜெயிச்சது? நீ ஜெயிச்சிட்ட. நான் தான் ஜெயிச்சிட்டேன். கடைசி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அவ்வளோதான். நான் அரைக்கல பழம் அப்படியே வச்சுக்கேன். உன்னால சாப்பிட முடியல வாய் வலிக்குது. ஜெயிச்சது யாரு? நீதான். சாப்பிடல லேசா ஆரம்பத்தில் வாய் வலிச்சது போக போக சரியா போச்சு. அருண் வந்து எந்த அருண் வந்து எந்த டைம்ல கிவ் அப் பண்ணாருங்கிறத நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 8:17 அருண் வந்து எந்த எப்போ ஸ்டாப் பண்ணாருன்னு ஸ்கிரீன்ல வரும் பார்த்துக்கோங்க. எனக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லா அடிப்பேன். இது வந்து அதெல்லாம் எல்லாராலையும் முடியாதியா பாத்தியா? சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடு செய்ய நான் வரமாட்டேன். நீ இப்படியே கூட நான் எவ்வளோ நாள் சாப்பிடுவேன். இப்போ வந்து யார் ஜெயிச்சாங்களோ யார் ஜெயிச்சாங்களோ அவங்க பாட்டிக்கு வந்து ஊட்டி விடணும். என்ன பாட்டி? ஆமாம். அதே மாதிரி ஜெயிச்சவங்களுக்கு பாட்டி ஊட்டி விடுவாங்க. ஆமாம். இது வந்து ஜெயிச்சவங்களுக்கு தோற்று போனவங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பனிஷ்மெண்ட் நான் வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா அவங்க கையால் ஒரு 5 பேருக்காவது சாப்பாடு அன்னதானம் பண்ணணும். பண்ணிடுறியா? பண்ணிடுறேன். ஆ ஓகே. என்ன பாட்டி? இப்போ ஜெயிச்ச எனக்கு இதையும் நான் சாப்பிட கொடுத்தா. இப்போ ஜெயிச்ச எனக்கு பாட்டி வந்து சாப்பாடு ஊட்டி விட போறாங்க. பாட்டி ரெண்டு தூக்கி ஊட்டி விட்டுங்க. இது இல்ல சோறு சாப்பிடுறான்னு கேட்டீங்கல்ல, வாங்க போவோம் அதை ஊட்டி விடுங்க. வாங்க. சாப்பாடு நேரம் தாண்டிருச்சு, சாயந்தரம் ஆயிருச்சு. அதனால பாட்டி வந்து நல்லா கம கம கமன்னு இஞ்சி டீ கொடுத்துருக்காங்க. ஏலக்காய் இஞ்சி எல்லாம் போட்டு டீ கொடுத்துருக்காங்க. ஜெயிச்சவங்களுக்கு வந்து சாப்பாடு ஏதாவது ஊட்டி விடுறதா தான் பேச்சு. பரவாயில்ல, காஃபி ஊட்டி விடல. என்ன பாட்டி? நல்லா இருக்கா? ஏம்மா சீனி காணாதம்மா? சீனி காணாது, சீனி காணாது, சீனி வேணும். ஆமா சீனி பத்தாது. நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சோகம் ஆயிட்டாரு அருந்தா. அருந்தா தோத்து போனதால சோகம் ஆயிட்டாரு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நினைக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சமையல்காரன் கருப்பாய் பாட்டி மிஸ்டர் அருண். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சமையல்காரன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வ்ளாக் சேனல் ஒன்று இருக்குது, வ்ளாகு ஷார்ட்ஸ் எல்லாம் அதில் வரும். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வ்ளாகுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். டாடா. இப்போ இன்னொரு போட்டி வச்சுக்கலாமா? நீ சாப்பாட்டுக்கு கூட வாரா. சரிங்க. பாத்துருவோமா? சோறு
ரெண்டு கரண்டி சாப்பிட்றேன், அது மூணு கரண்டி சாப்பிட்றேன், நான் ஒன்றரை கரண்டி சாப்பிட்றேன். ஒன்றரை நீங்க நல்லா சாப்பிடுங்க. எல்லாருக்கும் டாடா சொல்லிருங்க. டாடா டாடா டாடா, பை பை, சி யூ. ஓ சி யூ சி யூ சி யூ டியோ 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 டியோ.